ஸ்கில்ஸ் மாஸ்டர் ஸ்டுடியோஸ் வழங்குகின்ற உங்களுடன் மூன்று நிமிடங்கள் மற்றொரு போட்டி நிகழ்ச்சியிலே நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். மாணவர்களின் பேச்சாற்றலை வளர்க்க உதவுவதோடு பல திறமைகளை வெளிப்படுத்த களம் அமைத்துக் கொடுக்கின்ற உங்களுடன் மூன்று நிமிடங்கள் வெற்றிகரமாக இரண்டாவது மாதத்தை எட்டியிருக்கின்றது என்ற அந்த நல்ல செய்தியோடு, போட்டியின் விதிமுறைகளை நீங்கள் ஏற்கனவே அறிந்திருந்தாலும் கூட பார்த்து கொண்டிருக்கின்ற பார்வையாளர்களுக்கும் கலந்து கொள்ளப் போகின்ற போட்டியாளர்களுக்கும் வசதியாக மீண்டும் ஒரு முறை மீட்டு தருகிறேன். என்னுடன் தொடர்ச்சியாக மூன்று நிமிடங்கள் உரையாட வேண்டும். ஆம் இல்லை முடியாது, ஆம் இல்லை முடியாது என்ற சொற்களையோ அதற்கு சமமான சொற்களையோ பிரயோகிக்க கூடாது. ஒரு சொல்லில் விடையளிப்பது தவிர்க்கப்பட வேண்டும். ஒரு சொல்லை இரண்டு தடவைக்கு மேல் பேசக்கூடாது. சுற்றி வளைத்து பேசக்கூடாது. தொடர்ச்சியாக ஐந்து வினாடிகள் மௌனம் சாதிக்கக்கூடாது. வேற்றுமொழிகளில் பேச முடியாது. செய்கை மூலம் பதிலளிக்க முடியாது. பார்ப்போம் இந்த போட்டியின் விதிமுறைகளுக்குட்பட்டு இன்றைய தினம் எங்களோடு இணைந்து கொள்ளப் போகின்ற முதலாவது போட்டியாளர் யார் என்பதை பார்ப்போம். ஆம், முதல் ஐந்து போட்டியாளர்களை தெரிவு செய்கின்ற வினா எது என்று நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். மூன்றாவது வினா இதுதான். இது எந்த நாட்டின் தேசிய கொடி? இது எந்த நாட்டின் தேசிய கொடி என்பதை உங்களுக்கான வினா. பார்ப்போம் வேகமாக யார் விடை அளிக்கிறார்கள் என்று. உங்களுக்கு ஒரு நிமிடம் வழங்கப்படுகிறது. இதற்கான சரியான விடை பிலிப்பீன் என்பதாகும். பிலிப்பீன் என்று முஹன்னத் கூறியிருக்கிறார் விடை. எங்கே முஹன்னத், உங்கள் கைகளை உயர்த்துங்கள். ஆமா, இந்த நிகழ்ச்சியை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? இந்த நிகழ்ச்சியை பற்றி, இந்த நிகழ்ச்சியானது மாணவர்களுக்குள் ஒளிந்திருக்கின்ற திறமைகளை வெளிக்காட்ட ஒரு முயற்சியாக இந்த நிகழ்ச்சி அமைகிறது. இதை நான் மிகவும் ஒரு உச்சகட்டத்தில் நான் இதை ஒரு முக்கியமாக பார்க்கின்றேன். அப்படி என்றால் நாங்கள் நிகழ்ச்சிக்கு செல்லலாமா முஹம்மத் மௌஜூத்? ஆம், செல்லலாம். நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் அப்படியா? ஆம், நான் தயாராக உள்ளேன். அப்படியானால் முஹம்மத் மௌஜூத், இதோ போட்டி ஆரம்பமாகிறது. முஹம்மத் மௌஜூத், இந்த போட்டி எப்படி இருக்கிறது? மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. போட்டியில் வெற்றி பெற முடியுமா? நம்பிக்கை இருக்கிறதா? எனக்கு நம்பிக்கை அதிகமாக உள்ளது. என்ன காரணத்தை செய்து சொல்கிறீர்கள்? நான் இந்த நிகழ்ச்சியில் பலமுறை தோற்றிருக்கின்றேன். ஒவ்வொரு முறை நான் இந்த போட்டியில் இருந்து இறங்கும் போதோ எனக்குள் ஒரு மீண்டும் முயற்சித்து வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு மனதில் ஒரு உறுதிமொழி உள்ளது. இதுவரை எத்தனை முறை முயற்சித்திருக்கிறீர்கள்? நான் நான்கு முறை பங்குபற்றிருக்கின்றேன். நான்கு முறை பங்குபற்றிருக்கிறீர்களா? கடைசியாக நான் நினைக்கிறேன் கடந்த வாரம் அல்ல, எப்பொழுது கடைசி மூன்றாவது முறை எப்பொழுது பங்குபற்றினீர்கள்? நான் கடந்த இரு வாரங்களுக்கு முன்பு நடந்த போட்டியில் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒவ்வொரு முறையும் தோற்கின்ற பொழுது உங்களது மனநிலை எப்படி இருக்கிறது? தோல்வி என்பது அனைவரிடத்திலும் வருகின்ற ஒரு விடயம் தான். அதற்காக நாம் கவலைப்படக்கூடாது. அதனை ஒரு சவாலாகத்தான் நமது வாழ்க்கையில் நாம் எடுத்து நடக்க வேண்டும். அதற்காக நாம் பயந்து ஓய்ந்து விடக்கூடாது. இன்றைய போட்டியில் வெற்றி பெற்றால் நீங்கள் ஒரு சாதனை வீரர். நான்கு முறை முயற்சித்து ஐந்தாம் முறை அப்படியா? அப்படி என்று நான் நினைக்கின்றேன். தப்பித்தார். இன்றைய போட்டியில் நீங்கள் வெற்றி பெற தவறினால் எப்படி இருக்கும் உங்கள் மனோநிலை? எனது மனோநிலை அடுத்த படியை எடுத்து வைக்கத்தான் எனக்கு தோன்றும். அடுத்த படி என்ன? அடுத்த போட்டியில் முயற்சிக்கிறீர்கள். எங்கே உங்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். முஹம்மத், ஏதாவது பாடல் பாட முடியுமா? என்னால் முடியும். இந்த சந்தர்ப்பத்தில் அது ஒரு இயலாத காரியமாகத்தான் இருக்கிறது. முஹம்மத், உங்களது தந்தை என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஏதாவது தொழில்? எனது தந்தை வஃபாத் ஆகிவிட்டார். எவ்வளவு காலமாகிறது? 2011 இலங்கை அதிரடிப்படையினரால் சுட்டு
கொலை செய்யப்பட்டது. எங்கே ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு விருப்பமான விளையாட்டு எது? விருப்பமான விளையாட்டு என்றால் கிரிக்கெட் மற்றும் உதைப்பந்தாட்டத்தை குறிப்பிடலாம். என்ன ராசியம் கிரிக்கெட் உதைப்பந்தாட்டம் பிடித்திருக்கு? நன்றாக விளையாடுவீர்களா? நன்றாக விளையாடுவேன். ஆர்வமும் அதிகமாக இருக்கிறது. எங்கே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மூன்று நிமிடங்கள் பேசியிருக்கிறீர்கள் இன்று. நான்கு முறையும் முயற்சித்து நான்கு முறையும் தோல்வியை தழுவி, அது உண்மையில் தோல்வி அல்ல. நீங்கள் பல முறை தோல்வி அடைந்த பொழுதும் அவைகள் உங்களுக்கு ஒரு பாடத்தை சொல்லி தந்தது. அவற்றை மிக கவனமாக நான் உங்களை ஆட்டமிழப்ப செய்வதற்கு முறை என்ற சொல்லை பயங்கரமாக பயன்படுத்தி வந்தேன். ஆனால் நீங்கள் தப்பு தெளித்தீர்கள் என்றால் நீங்கள் பழைய தோல்விகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டிருந்து இன்று ஐந்தாவது தடவையில் இந்த நிகழ்ச்சியிலே முஹன்னத் மௌஜூன் பொத்துவிலிருந்து கலந்து கொண்டு உங்களுடன் மூன்று நிமிடங்களில் இன்றைய வாரம் வெற்றி பெறுகின்ற முதலாவது போட்டியாளர் என்றும் குறிப்பிடத்தக்கது. முஹன்னத், எப்படி இருக்கிறது உங்கள் மனோநிலை? எனக்கு மிகவும் ஒரு சந்தோஷமாகவும் குதூகலமாகவும் உள்ளது.